போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக் மற்றும் திரைப்பட இயக்குநர் அமீர் ஆகியோருக்கு தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டுள்ளது. டெல்லியில் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் நிர்வாகி ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டார். சென்னையில் அவருக்கு தொடர்புடைய இடங்களில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஏற்கனவே சோதனை நடத்தியிருந்தனர். இந்நிலையில் ஜாஃபர் சாதிக் மற்றும் அவரது நண்பரான திரைப்பட இயக்குநர் அமீர் ஆகியோரின் வீடு, அலுவலகங்கள் உள்ளிட்ட 40க்கும் அதிகமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். நேற்று காலை தொடங்கிய சோதனை விடிய விடிய தொடர்ந்தது. அமீருக்கு தொடர்புடைய சில இடங்களில் மட்டும் சோதனை நிறைவடைந்துள்ளது. அமீரிடம் ஏற்கனவே விசாரணை நடத்திய நிலையில் கடந்த 5ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகுமாறு மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் சம்மன் அனுப்பியுள்ளனர். அதில் 2020 முதல் வாங்கிய சொத்துக்களின் விவரங்களை வழங்குமாறு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதற்கு கால அவகாசம் கேட்டு போதைப்பொருள் தடுப்பு பிரிவுக்கு அமீர் கடிதம் எழுதியுள்ளார். இதனை ஏற்றுக்கொண்ட அதிகாரிகள் மீண்டும் வேறு தேதியை குறிப்பிட்டு சம்மன் அனுப்ப திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது.